Delta மாவட்டங்களில் பாசனத்திற்காக நாளை மறுநாள் மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ள நிலையில் தலைமடை பகுதியில் இரவு பகலாக தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. காவிரி டெல்டா மாவட்ட விவசாய பாசனத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மறுநாள் மேட்டூர் அணையை திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் 20 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த காட்டாறு வாரிகள் ஓடைகள் என அனைத்தும் தலைமடை முதல் கடைமடை வரை தண்ணீர் செல்ல ஏதுவாக தூர்வாரப்பட்டு வருகின்றன. இந்த வருஷம் முதலமைச்சரின் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் 185 பணிகள் 20.5 கோடி அளவில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எல்லா பணிகளும் கடந்த 29 மற்றும் 16 தேதிகளில் ஆரம்பிக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது வந்து ஏ கேட்டகரி பி கேட்டகரி என்று இரண்டு விதமாக பிரிக்கப்பட்டு ஏ கேட்டகரினால் தண்ணி வர்றதுக்குள்ளே செஞ்சு முடிக்கிறது, பி கேட்டகரினால் கொஞ்சம் நாள் எடுத்து செய்கிறது. இந்த ஏ கேட்டகரி எல்லாமே வந்து இப்போது தண்ணி ரீச் ஆகிறதுக்குள்ளே எல்லா பணிகளும் வந்து 15:06 எல்லா பணிகளும் முடிச்சிருவோம். ஒவ்வொரு ஆண்டும் தஞ்சை மாவட்டத்தில் தலைமடை பகுதிக்கு தண்ணீர் செல்லாமல் போராடி வந்ததாகவும் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளால் தலைமடை பகுதிக்கும் எளிதில் தண்ணீர் வந்து சேரும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த வாய்க்கால்கள் அந்த தொடக்கத்திலிருந்து கல்லணையில் முதல் ஆரம்பத்திலிருந்து தூர்வாரப்படாமல் இருந்த பல்வேறு ஆறுகளையும் வாய்க்கால்களையும் தூர்வாருவதற்கு துரித நடவடிக்கை எடுத்து தற்பொழுது வேலைகள் நடைபெற்று வருகின்றது. அந்த வேலைகளை நாங்கள் பெரிதும் வரவேற்கின்றோம். இன்னும் இதில் செய்யப்பட வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த தலைமடை பகுதியில் முறையாக தூர்வாரினால்தான் நாம் கடைமடை பகுதி அதாவது திருவாரூர் நாகப்பட்டினம் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் பாசனம் பெறும் என்பதை தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகளாகவே இந்த இப்போ நான் நிற்கிற வாய்க்காலெலாம் எங்கள் எனக்கு தெரிஞ்சு 9-10 வருஷமாக எந்த விதமான தூர்வாரும் நடவடிக்கைகளும் இல்லாமல் இருந்து இப்பொழுது நடப்பு அரசு வந்து இதை சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் வந்து இந்த வாய்க்கால் வந்து கிட்டத்தட்டங்க இங்கே இந்த ஆனந்த காவேரியிலேருந்து பிரியறது ஒரு கள்ளப்பரம்பூர் வரைக்கும் போகிறது ஒரு 500 ஏக்கர் பாசனம் கொண்ட பரப்பளவு கொண்ட வாய்க்கால் இது. கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு 10 வருஷமாக இந்த வாய்க்கால் தூர்வாரினதான் எனக்கு தெரியலைங்க. இந்த வருஷம் நீட்டாக பிடிச்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். ஆண்டுதோறும் மேட்டூர் அணை திறக்கப்பட்டாலும் கடைமடை பகுதி வரை நீர் சென்று சேருவது கனவாகவே இருந்து வந்தது. வாய்க்கால்களை தூர்வாருங்கள் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தமிழக அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கைக்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.